ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலக அதிசயங்களுள் ஒன்றான கிறிஸ்ட் தி ரெடிமர் அப்படிங்கிற ஜீசஸ் ஸ்டாச்சுவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மைல் ட்ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. கிறிஸ்ட் தி ரெடிமர், இது பிரேசிலில் ரியோடிஜென்ரியோ அப்படிங்கிற ஒரு நகரத்தில் கார்கோவோடா அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதிக்கு மேலே அமைஞ்சிருக்கு. கார்கோவோடா அப்படிங்கிற ஒரு மலை வந்து 2300 அடி கொண்ட ஒரு உயரமான ஒரு மலை. அந்த மலைக்கு மேலே தான் கிறிஸ்ட் தி ரெடிமர் அப்படிங்கிற ஜீசஸ் ஸ்டாச்சு அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாச்சுவோட மொத்த அடி பார்த்திங்கன்னா 124 அடி கொண்டது. இந்த ஜீசஸ் ஸ்டாச்சுவோட கைகளோடு சேர்த்து அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92 அடி அகலம். இந்த மொத்த ஸ்டாச்சுவும் கிட்டத்தட்ட 635 டன்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாச்சு வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட 100வது இண்டிபெண்டன்ஸை வெளிப்படுத்துது. இந்த ஸ்டாச்சுக்கிட்டருந்து நம்ம பார்த்தோம்னா ரியோடி ஜென்ரியோங்கிற ஃபுல் நகரமும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சவுத் அட்லாண்டிக் ஓஷன் அதுவும் தெரியும். இப்போது கிறிஸ்ட் தி ரெடிமர் அந்த ஸ்டாச்சுக்கான வரலாறு பற்றி பார்ப்போம். எப்படி நம்ம பாரிஸ்க்கு ஈஃபில் டவர் இருக்கோ, அதே மாதிரி பிரேசிலுக்கு இந்த கிறிஸ்ட் தி ரெடிமர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து 1922 ஆண்டுலேருந்து 1931 ஆண்டு வரைக்கும் இதை கட்டுறதுக்காக டைம் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே 1920 அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பிரேசிலில் இருக்க கேத்தோலிக் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மார்னிமெண்ட் வீக் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அது மூலிமா இந்த சிலையை கட்டுறதுக்காக நிதிகளை திரட்டினாங்க. அது மூலிமா இந்த சிலையை கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டாச்சு வந்து கட்டுறது வந்து ஹைட்டர் டோசில்வா காஸ்டா அப்படிங்கிற உள்ளூர் பொறியாளர் தான் இந்த ஸ்டாச்சுவை வடிவமைச்சார். அதுக்கப்புறம் பிரான்ஸ் சிற்பி பவுல் லான்ஸ்வாக்கி அவரால் தான் இது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சிலையை கட்டுறதுக்காக சுமார் 20 லட்சம் ரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதாவது 33 லட்சம் டாலர்ஸ் தேவைப்பட்டுச்சு. கடைசியாக 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த சிலையை ஓப்பன் பண்ணாங்க. அதாவது ஓப்பன் பண்ணது யாருன்னா, அந்த நாட்டோட அதிபர், அதாவது பிரேசில் நாட்டோட அதிபர் கெட்டோலியா வர்ஷா அவரால் தொடக்கப்பட்டுச்சு. கடைசியாக 2008 ஆண்டு அந்த ஜீசஸோட நெத்தியிலையும் கைகள்லையும் கண்ணிலையும் ஒரு விரிசல் விட்டுச்சு. அந்த விரிசல் ஏன் வந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய மின்னல் தாக்கியதுனால அந்த ஜீசஸோட அந்த ஸ்டாச்சுவோட நெத்திகளிலும் கண்களிலும் விரல்களிலும் அந்த விரிசல் விட ஆரம்பித்தது. அதை போக போக ஒரு வருஷத்துக்குள்ளே அதை சரி பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ வந்து அந்த சிலையை வந்து அவமானப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ ஏதோ ஒரு நினச்சாவே அதே மாதிரி பண்ண நடவடிக்கை எடுத்தாலே அந்த கவர்மெண்ட் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ஸ்மைல் ட்ராக் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.